டாக்டர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லியிருப்பதை அவர் நிரூபித்தால் நாங்கள் பொதுவாயிலிருந்து விலக தயார். அதை நிரூபிக்க தவறிவிட்டால் அவர்கள் தகப்பனாரும் மகனும் இரண்டு பேரும் பொதுவாயிலிருந்து விலக தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இந்தியாவிலே மிக சிறப்பாக செயல்பட்டு 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் மாற்றம் செய்யப்பட்டு ஆயத்தீர்வை சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் அங்கே வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்ததை மறைக்கும் வகையிலும் அதிமுக ஆட்சியிலும் பாஜக ஆட்சியிலும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்த கள்ளசாராய சாவுகளை பற்றியெல்லாம் வைத்திருக்காத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்த முதலமைச்சனுடைய செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம். அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொது வாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. சரியா அந்த கலெக்டர் மீட்டிங் அந்த பிரஸ் மீட் கொடுக்கும்போது அப்ப மணி வந்து 1 மணி, மதியம் 1 மணிக்கு தான் நடக்குது. அன்றைய அந்த நிலவரப்படி நான் அப்போ அந்த மருத்துவமனையில் தான் இருந்தேன். என் தொகுதியை சார்ந்தவர்களும் அதில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய சொந்த ஊர், நான் வசிக்கிற பகுதி வந்து கள்ளக்குறிச்சி தொகுதியில் தான் இருக்குது. எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 1 மணிக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட யாரும் இறக்கலை. மருத்துவமனையில் உள்ளே அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் அந்த நேரப்படி அங்கே உள்ளே வந்தவங்க இறக்கலை. மருத்துவர்கள்ட்ட கலெக்டர் மற்ற அதிகாரிகள் எல்லாம் விசாரணை செய்த போது நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் அது என்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னே எங்களால் இதுக்கு வந்து இறுதியான முடிவு சொல்ல முடியாது. நாங்கள் முதல்ல அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம், லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், அதுக்கு பிறகு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மூவர் இறந்ததாக சொல்லப்பட்டவர்கள் மருத்துவமனையில் இல்லை, அவர்கள் இல்லங்களில். இல்லை, அந்த இறந்து போன 3 பேரும் அப்போ மருத்துவமனைக்கே வரல. மற்றவர்கள் தான் மருத்துவமனைக்கு வந்தவங்க டிசென்ட்ரி ஆகுது, வயிறு வலிக்குது, தொண்டை எரிச்சல் இருக்கு அப்படின்னு தான் அட்மிட் ஆகிறாங்க. மருத்துவர்கள் ஆய்வு செய்தார்கள். சொல்லலை. இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களோட நாங்கள் 2 MLAக்கள் நாங்கள் கடந்த 1 வாரம் அந்த 4 நாட்களாக நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். அங்கேயே இருந்தால் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறோம். பாதிக்கப்பட்டவங்களை வந்து நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வச்சு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். அங்கேருந்து சேலம், ஜிப்மர், விழுப்புரம் போன்ற மருத்துவமனைகளுக்கு நாங்கள் தான், நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்த்தா தெரியும், நாங்கள் தான் அதுக்கான எல்லா பணிகளையும் டாக்டரோட இருந்து செயல்படுறோம். அப்படி எந்த மக்களும் சொல்லலை. இவங்க விளம்பரத்துக்காக அரசியல் ஆதாயம் தேட வந்தவங்க தான் சொல்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ளவர்கள் 12 மணி வரை நான் அந்த பகுதியிலிருந்து தான் 12:30 மணிக்கு தான் கிளம்பி வந்தோம். இது வந்து தேர்தல் நேரத்தில் வாக்காளருக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லி எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி வீடு வீடாக ஒட்டிட்டு போவாங்க. அது எல்லாம் வாடிக்கை தான், யார் வீட்டுனாலும் ஊட்டுவாங்க. அது ஏடிஎம்கேக்காரன் வீட்லேயும் ஊட்டுவாங்க, டிஎம்கேக்காரன் ஊட்டுவாங்க, விடுதலை சிறுத்தைக்காரன் வீட்லையும், எல்லா கட்சிக்காரங்க வீட்லேயும் அந்த இல்லை, அது வந்து ஒட்டுறவங்க அவ ஒட்டிட்டு போவாங்க. ஆனால் வந்து அது வந்து அந்த ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடுகள் அந்த தேர்தல் நேரத்தில் நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் கொடுக்கறது போகிறது வருது. சின்ன பிள்ளைங்க கூட எடுத்து ஒட்டியிருக்கலாம் ஸ்டிக்கருங்கிறதுனால. எல்லாத்துக்குமே வந்து டோரில் ஒட்டிட்டு போகிறது வழக்கம், அதுக்கு டோர் சிலிப்புன்னு பேர். அதனால் அதையே வந்து இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க நம்ம சொல்ல முடியாது. தென்னை மரத்தில் கூட மரம் இருந்ததுன்னா பூவரசு மரம், தென்னை மரம், இந்த மரத்தில் கூட அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது வழக்கம். ஏன்னா அது விளம்பரம் தேடணும்,
விளம்பரம் இந்த சின்னத்தை தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சுவர் விளம்பரம் இல்லாமல் இந்த ஸ்டிக்கரை மற்ற இடத்துலையும் ஒட்டுறது வழக்கம். ஆனால் 19ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை உடனே எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனைக்கு போன உடனேயே இந்த மாதிரி 3 பேர் வெளியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு எரிச்சல், தலை சுத்தல் இருக்குது, தொண்டை எரிச்சல் இருக்குது அப்படின்னு வந்து மருத்துவமனை சேர்ந்த பிறகு அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருக்கிற எல்லாமே வரோம், நாங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போகிறோம், அதை பார்க்குறோம். உடனே இந்த தகவலை தெரிவிச்சிட உடனே நாங்கள் என்ன சொல்கிறோம், உடனே முதலமைச்சருக்கு, நாங்கள் பொறுப்பு அமைச்சர் முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிச்சிடுறோம். உடனே அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, உடனே வரவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குள்ளே எஸ்பிகிட்ட சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதாவது உபயோகப்படுத்த இருக்குதுனாக்க அதை உடனே நடவடிக்கை எடுக்கிறது. டிடி ஹெல்த், அதாவது மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இருக்கின்ற டிடி ஹெல்த்தை விட்டு அந்தந்த சிவிலியர், அங்கே பிஹெச்என், அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாத்தையும் விட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி அங்கே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களையும் ஆம்புலன்ஸ் மூலியமாக கொண்டாந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு அந்த நடவடிக்கைகளையும் ஈடுபட்டோம். உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு போய் ஒன்று அப்புறம் 2 பேர் 3 பேர் இறக்க வேண்டிய சூழ்நிலை மருத்துவமனைக்கு வந்த பிறகு ஆன பிறகு முதலமைச்சர் இந்த தகவல் தெரிஞ்ச உடனே, பொறுப்பு அமைச்சர் தெரிஞ்ச உடனே பொறுப்பு அமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நேராக மருத்துவக் கல்லூரிக்கே வராங்க. வந்து மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு இறந்து போன குடும்பங்கள்லாம் போய் பார்த்து பேசிவிட்டு அதுக்குரிய உடனே உடல் தொடர் சிகிச்சைக்கு தலைமையிலிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து சேலம் மாவட்டத்திலிருந்து எல்லா சுற்று வட்டார் திருவண்ணாமலை எல்லா மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் உயர் வகுப்பு இது ஹையர் ஹெச்ஓடி எல்லாம் நம் மருத்துவர்கள்லாம் வரவழைத்து அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உரிய வகைகள்லாம் செய்யப்பட்டது. அப்புறம் வந்து அமைச்சரெல்லாம் வந்து 2 அமைச்சர்கள் வந்தாங்க, பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் தீவிர சிகிச்சை கொடுப்பதற்கு அந்த வழிவகை செய்யப்பட்டது. அதில் வந்து எதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ண முடியுமோ அதில் முடியாத விழுப்புரத்துக்கு சில பேர் கொண்டுட்டு போனாங்க, சில ஜிக்மர் சேலம் இந்த மாதிரி 3 இடத்துலையும் அனுமதிக்கப்பட்டது. அதில் வந்து கிட்டத்தட்ட அரசு நடவடிக்கை எடுத்ததையே யாரும் எதுவும் கேள்வி கேட்கல சார். பட் அங்கே தொடர்ந்து சாராயம் இருந்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்குது. அதனால அந்த இதில் மக்கள் பிரதிநிதிங்க முறையில் நீங்கள் உங்கள் தகவல் கவனத்துக்கு அது வரப்பட்டதா, அது எப்படி அது நடந்ததுங்கிறத நான் சொல்லிடுறேன் சார். சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கு முன் கூட கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து அங்கே உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் புகார் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் ஏற்கனவே கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கள்ளச்சாராய புழக்கம் என்பது அது நீங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு அங்கே தெரியாமல் இருந்ததா இல்லை என்ன, அதில் வந்து அங்கே பிரச்சனை சார்? சார், ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர் கொடுத்தாருன்னு சொன்னாக்க, அவர் வந்து இப்போ வந்து இந்த பேட்டி கொடுக்குறது அரசியல் ஆதாயம் தருதுக்கோசம் நான் எஸ்பிகிட்ட சொன்னேன், எஸ்பிகிட்ட போனால் ஃபோட்டோ எடுத்திருக்காரா? ஒரு எஸ்பி ஆஃபீஸுக்குள்ளே போனாக்க கேமரா இருக்குது. எஸ்பிகிட்ட போய் நான் புகார் கொடுத்தேன்னு சொன்னால் கேமரா காட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி நான் தொலைபேசியில் சொன்னேன், எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் தான்றது, எம்எல்ஏக்கெல்லாம் வந்து எஸ்பி பார்க்க மாட்டாங்க, எம்எல்ஏ தான் போய் எஸ்பியை பார்க்கணும், எஸ்பி ஆஃபீஸில் போய் சொல்லணும். இப்போ இந்த சூழ்நிலைக்கோசரம் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கோசரம் அவர் இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அவங்க சட்டமன்ற உறுப்பினரை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி நாங்கள் புகார் கொடுத்தோம் சொன்னோம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ இல்லை, நான் சொல்லிடுறேன் கேளுங்க. இப்போ வந்து எங்கள் 2 எம்எல்ஏ மேலே, வசந்த கார்த்திகேயன் உதயசூரியன் மேலே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸும் எங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். நாங்கள் மூன்று தலைமுறையாக நாங்களும் அரசியல் பாரம்பரியப்பட்டவன். நான் 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவன். எங்களுடைய சகோதரர் டவுன் பஞ்சாயத்து சேர்மனாக இருந்தவர். என்னுடைய தகப்பனார் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். அதே போல் வசந்த கார்த்தியனுடைய தாயார் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர், ஒன்றியச் செயலாளராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரும் மாவட்ட செயலாளர், நானும் மாவட்ட செயலாளர். ஆனால் அரசியல் வாழ் 37 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் எங்களுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் ஒரு அபாண்டமான பழிச்சுமையை சுமத்துகின்ற அந்த சூழ்நிலை தான் உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். சொல்லிடுறேன் சார். நீங்கள் வந்து சிபிஐ வேணும், இப்போ சிபிஐ வேணுங்கிறார். இவர் வந்து மத்தியில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மருத்துவக் கல்லூரியில் ஊழல் பட்டதுனால சிபிஐ போட போனாங்க. சிபிஐ வேணாம்னு கோர்ட்டுக்கு போனது யார்? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான். சிபிஐ வேணாம் படிக்கட்டுக்கு நீதிமன்றத்துக்கு ஏறினது யார்? இப்போ வந்து சிபிஐ வேணும். எங்கள் முதலமைச்சர் 24 மணி நேரத்தில் அமலாக்கத்துறையினுடைய கூடுதல் டிஜிபியை மாற்றியிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்
சப் இன்ஸ்பெக்டர், காவலர்கள் போன்றவர்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளையே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 9 பேரை இந்த கள்ளச்சாராயத்தில் யார் ஈடுபட்டார்களோ அவர்களை 9 பேரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இரும்பு கரம் கொண்டு யார் யார் இந்த பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளது இல்லாமல் இறந்து போன குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்குகின்ற நிகழ்வுகளையும் உருவாக்கி தந்திருக்கிறார். இதெல்லாம் வயிறு நீங்கள் மத்திய உத்தரப்பிரதேசம், குஜராத், இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கின்ற பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களில் 100 கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் எடுக்காத நடவடிக்கையை எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரத்தில் எடுத்திருக்கிறார். எடுத்தனுடைய விளைவாக வயிறு எரிச்சல் தாங்க முடியாமல் சாவு வீட்டில் போய் அவங்களை விசாரிக்கணும், இல்லை நீ டாக்டராக இருக்கிறீங்க அதுக்கு என்ன மருத்துவம் செய்யலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு அங்கே போய் அரசியல் ஆதாயம், எளிமையான அரசியல் ஆதாயம் தருது, என்ன நியாயம்? அதில் வந்து நான் சொல்லி முடிச்சிருந்தா அப்படி நீ கேளு எவ்வளோன்னு சொல்கிறேன், அது என்ன நியாயம் அது? அப்போ எங்கள் மேலே எங்கள் பொது வாழ்க்கையில் நாங்கள் வந்து எங்கள் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டை நிரூபித்தால் டாக்டர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லியிருப்பதை அவர்கள் நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயார். அதை நிரூபிக்க தவறிவிட்டால் அவர்கள் தகப்பனாரும் மகனும் 2 பேரும் விலக பொது வாழ்விலிருந்து விலக தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுக்கு வந்து பொதுவாக பழங்குடியின மக்கள் வந்து எல்லா இடத்தையும் இந்த மலை இல்லை, ஜவ்வாது மலை, ஏலகிரி, கொடைக்கானல், கொல்லிமலை இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள்லாம் பட்ட கள்ளச்சாராயங்கிறது வேறு, இந்த மெத்தனால் எத்தனாலுங்கிறது வேறு. நீங்கள் இப்போ அதுக்கெல்லாம் நான் விளக்கம் அதிகமாக சொல்ல முடியாது பிரிசில். அது வந்து சொல்கிறது ஒன்றா இப்போ வந்து கல்ராயன் மலை, கல்ராயன் மலைனாக்கா எனக்கு ஓட்டு 30,000 பேர் போடுறாங்க அவரே சொல்கிறார், குற்றச்சாட்டு சொல்கிறார். 30,000 பேர் ஓட்டு உதயசூரியனுக்கு போகிறதுனால அவங்கள பாதுகாக்கிறான்னு சொல்கிறார். நாங்கள் பாதுகாத்துருக்கோம், போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெக்கார்ட் இருக்கும்ல, அது மாதிரி சொல்லணும். எங்களுக்கு அந்த மாதிரி வேலை, எங்களை வளர்த்தவர் ஐயா கலைஞர், எங்களை ஆளாக்கி கொண்டிருப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர். இது மாதிரி சீயல் தீய நடவடிக்கைகள் நாங்கள் ஒருபோதும் அதில் செயல்பட மாட்டோம். ஆகவே இதெல்லாம் உடனே கல்ராய மலைக்குதுன்னா கல்ராய மலையே பற்றி, கல்ராய மலைலாம் பக்கத்தில் சின்ன கல்ராய மலைக்குது, அது சேலம் மாவட்டம், இது கள்ளக்குறிச்சி மாவட்டம். உடனே கல்ராய மலை, கல்ராய மலைனா இது இவங்களுக்கு அதாவது நான் இப்போ கிராமத்து பாணியில் சொல்லணுனாக்கா கிடைச்ச வாய்க்கு கிடைக்காத வாய்க்கு நம்ம அவள் கிடைச்ச மாதிரி. அது இந்த அரசாங்கத்தை குற்றம் சுமத்தணும், எங்களை குற்றம் சுமத்தணும் சொல்ல முடியல. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாட்டாளி மக்களுக்கு வச்சு தோல்வி அடைஞ்சிருக்குது, அவங்க உறவினரே நின்னாங்க தோந்து போயிட்டாங்க. இது கள்ளக்குறிச்சியெலாம் பாட்டாளி மக்களை கட்சி பருப்பு வேவாது. இப்போ நடக்கிற விக்கிரவாண்டி தேர்தலையும் டெபாசிட் போகிறது உறுதி. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூதாகரமான ஒரு நிகழ்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். ஆகவே நாங்கள் எங்கள் மீது சுமத்திருக்கின்ற இந்த பணிகளுக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் மீதும் அவருடைய மகன் அன்புமணி மீதும் மானநஷ்ட வழக்கை தொடர இருக்கின்றோம். நான் சொல்ல வரேங்க, இப்போ இவர் சிபிஐங்கிறாரில்ல, சிபிஐ அவர் மகன் வந்து மருத்துவ கல்லூரியில் மாட்டிட்டு இருக்காருல்ல, அதுக்கு சிபிஐ வேணாம், சிபிஐ வேணான்னு சொன்னவர் நீதிமன்றத்துக்கு போனவர், இதுக்கு என்ன சிபிஐ? எங்கள் முதலமைச்சர் கரெக்டாக இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கார், நடவடிக்கை எடுத்திருக்கார், கூடுதல் டிஜிபி எல்லாம் மாற்றிருக்கார்.